பிரபல அரசியல் ஆலோசகர் பிரசாந்த் கிஷோர் எப்போதுமே ஜெயிக்கிற குதிரை மீதுதான் பந்தயம் கட்டுவார். மாநிலத்தில் ஆளும் கட்சிக்கோ அல்லது எதிர்கட்சிக்கோ உள்ள சாதக பாதக நிலையை நன்கு அறிந்து கொண்ட பின்னரே ஒரு அரசியல் கட்சிக்கு வியூகங்களை வகுத்து கொடுக்க ஒப்புக்கொள்வார் என்று கூறுவார்கள். அதுவும் அந்த கட்சி மாநிலத்தில் ஏற்கனவே ஆளும் கட்சியாக இருந்திருக்க வேண்டும் என்பது அவருடைய முக்கிய நிபந்தனையாக இருக்கும். புதிய கட்சி ஒன்றை அவரால் வெற்றி பெற வைக்க முடியாது என்பது இதன் அர்த்தம். பஞ்சாப் காங்கிரஸில் முதலமைச்சர் அமரீந்தர் சிங் தலைமையில் ஒரு கோஷ்டியும், பிரபல முன்னாள் கிரிக்கெட் வீரர் நவ்ஜோத் சிங் சித்து தலைமையில் இன்னொரு கோஷ்டியும் செயல்பட்டு வருகிறது. பாஜகவில் முதல் முதலில் தன்னை இணைத்துக் கொண்ட சித்து பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸ் தொகுதியிலிருந்து நாடாளுமன்றத்திற்கு 2004-2009 என இருமுறை தேர்வு செய்யப்பட்டவர். 2016 டெல்லி மேல்சபை எம்பியாகவும் நியமிக்கப்பட்டார். எனினும் அப்பதவியை விரும்பாத மூன்றாவது முறையாக 2014 அந்த தொகுதியில் போட்டியிட அவருக்கு வாய்ப்பு வழங்கப்படவில்லை என்பதற்காக பாஜகவிலிருந்து வெளியேறி காங்கிரஸில் சேர்ந்தார். அதற்கு பிறகு கட்சியில் தனக்கென்று ஒரு செல்வாக்கை வளர்த்து கொண்டார். 2017 சட்டப்பேரவை தேர்தலில் காங்கிரஸ் சார்பில் அமிர்தசரஸ் கிழக்கு தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெறவும் செய்தார். 79 வயதாக முதலமைச்சர் அமரீந்தர் சிங் பாட்டியாலா சமஸ்தானத்தின் கடைசி மன்னரான யாதவ் இந்திரா சிங்கின் மகனாவார். இந்திய ராணுவத்தில் கேப்டனாக பணியாற்றியவர் என்பதால் கட்சிக்காரர்களிடம் எப்போதும் கராராக இருப்பார். அவரை அணுகுவது கடினம் என்றும் சொல்வார்கள். இது பிரபல முன்னாள் கிரிக்கெட் வீரரான 57 வயது சித்துவுக்கு மிகவும் சாதகமாகிவிட்டது. அவருக்கென காங்கிரஸில் ஒரு கோஷ்டியை உருவாக்குவது சிரமமான விஷயமாக இல்லை. 2017 சுற்றுலாத்துறை அமைச்சராக பதவியேற்றுக் கொண்ட அவர் நீண்டகாலம் அப்பதவியில் நீடிக்கவும் இல்லை. அமரீந்தர் சிங்குடன் ஏற்பட்ட மோதலால் 2 வருடங்களுக்கு பிறகு விலகிவிட்டார். இதையடுத்து அவருடைய ஆதரவு எம்எல்ஏக்கள் சித்துவுக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை டெல்லி காங்கிரஸ் மேலிடத்தும் வெளிப்படையாகவே முன்வைத்தனர். இந்த நிலையில்தான் அரசியல் ஆலோசகர் பிரசாந்த் கிஷோரை அமரீந்தர் சிங் 2022 சட்டப்பேரவை தேர்தலுக்காக ஒப்பந்தம் செய்து கொண்டு அமைச்சர் பதவிக்கு இணையான முதன்மை ஆலோசகராக நியமித்துக் கொண்டார். இதனால் அமரீந்தர் சிங்கிற்கும் சித்துவுக்கும் இடையிலான பணிப்போர் விஸ்வரூபம் எடுத்தது. மேலும் ஆம் ஆத்மி கட்சி எம்எல்ஏக்கள் 3 பேரை வளைத்து போட்ட பிரசாந்த் கிஷோர் அவர்களை அமரீந்தர் சிங் முன்பாக காங்கிரஸில் இணைக்கவும் செய்தார். இது சித்து ஆதரவு எம்எல்ஏக்களை மேலும் ஏற்றலூட்டியது. முதலமைச்சருக்கு எதிராக டெல்லி மேலிடத்திடம் புகார் பட்டியல் வாசிக்க ஆரம்பித்தனர். தேர்தலுக்கு இன்னும் 6 மாதங்களே உள்ள நிலையில் இப்பிரச்சனைக்கு தீர்வு காணவில்லை என்றால் அதற்கு காரணமாக ஆட்சியை கைப்பற்ற முடியாமல் போய்விடும் என்று பயந்த சோனியாவும் ராகுலும் உடனடியாக மூத்த தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தலைமையில் ஒரு சமரச குழுவை அமைத்தனர். அந்த மூவர் குழு பஞ்சாப் சென்று இரு தரப்பினருக்கும் இடையே பேச்சுவார்த்தை நடத்தியது. எனினும் சமரசம் ஏற்படவில்லை. இதைத் தொடர்ந்து சித்து கடந்த வாரமும் அமரீந்தர் சிங் 2 நாட்களுக்கு முன்பும் டெல்லிக்கு வரவழைக்கப்பட்டு சோனியா, ராகுல், பிரியங்கா முன்பாக ஆலோசனை நடத்தப்பட்டது. பொதுவாக கட்சியின் உயர்மட்ட குழு கூட்டங்களில் பிரியங்கா நேரடியாக தலையிடுவது இல்லை. ஆனால் சித்துவின் தீவிர ஆதரவாளர் என்பதால் அவரும் கலந்து கொண்டார் என்கின்றனர். இதைத் தொடர்ந்து சித்துவுக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுக்க முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதே நேரம் முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் சீக்கியர்கள் என்பதால் அது மக்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்திவிடக் கூடாது என்பதற்காக அமைச்சராக உள்ள இந்துவான விஜய் இந்தர் சிங்லா மாநில காங்கிரஸ் தலைவராக நியமிக்கப்படலாம் என்றும் கூறப்படுகிறது. அதே நேரம் பட்டியலின சமூகத்தைச் சேர்ந்த ஒருவருக்கும் துணை முதலமைச்சர் பதவி கொடுக்க வேண்டும் என்பதில் அமரீந்தர் சிங் உறுதியாக இருக்கிறார். அப்போதுதான் சிரோமணி அகாலிதளம், மாயாவதியின் பகுஜன் சமாஜ் கூட்டணி மற்றும் ஆம் ஆத்மி கூட்டணியை 2022 தேர்தலில் வீழ்த்த முடியும் என்பது அவருடைய கணக்கு. மேலும் ஒரே நேரத்தில் 2 பேருக்கு துணை முதலமைச்சர் பதவி என்பதால் கட்சியில் சித்துவின் கை மேலோங்கிவிட முடியாமல் தடுக்க முடியும் என்பதும் முதலமைச்சர் அமரீந்தர் சிங்கின் திட்டம். அதாவது ஒரே கல்லில் 2 மாங்காய் அடிக்க அவர் விரும்புவது தெரிகிறது. அதே நேரம் கட்சி மேலிடம் எந்த முடிவெடுத்தாலும் அதை ஏற்றுக்கொள்வேன் என்று அவர் அறிவித்திருக்கிறார். சரி, பிரசாந்த் கிஷோர் எப்படி காங்கிரஸில் பூகம்பத்தை ஏற்படுத்தினார்? இது பற்றி டெல்லி அரசியல் விமர்சகர்கள் கூறும்போது 2017 தனக்கு தேர்தல் ஆலோசகராக பணியாற்றிய பிரசாந்த் கிஷோரையும் அவருடைய ஐபேக் நிறுவனத்தையும் முழுமையாக பயன்படுத்தி கொண்டுதான் அமரீந்தர் சிங் சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்றார். முந்தைய தேர்தலுக்காக பிரசாந்த் கிஷோரை ஆலோசகராக நியமிக்க சோனியா ராகுலிடம் அனுமதி பெற்ற அமரீந்தர் சிங் இந்த முறை அப்படி செய்யாமல் தானே முடிவெடுத்துவிட்டு அதற்கு பிறகு அது பற்றி டெல்லி தலைமைக்கு தெரிவித்திருக்கிறார். இதில் சோனியாவுக்கும் ராகுலுக்கும் கடும் அதிருப்தி. அதே போல பிரசாந்த் கிஷோருக்கு அமைச்சருக்கு இணையான முதன்மை ஆலோசகர் பதவியை வழங்கியதில் அவர்களுக்கு துளியும் உடன்பாடு இல்லை. இந்த நிகழ்வுதான் பஞ்சாப் காங்கிரஸில் கோஷ்டி பூசலை உச்சக்கட்டத்திற்கு கொண்டு சென்றது. அது மட்டுமல்ல, மல்லிகார்ஜுன கார்கே தலைமையிலான 3 பேர் கொண்ட சமரச குழுவில் 2 பேர் சித்துவுக்கும் 1 அமரீந்தர் சிங்கிற்கும் ஆதரவாக செயல்பட அந்த குழுவே 2 பிளவுபட்டுவிட்டது. அது மட்டுமல்ல, மூத்த தலைவர் மற்றும் மன்னர் குடும்பத்தைச் சேர்ந்தவர் என்பதால் அமரீந்தர் சிங் பக்கம் சோனியா உறுதியாக நிற்கிறார்,
ராகுலும் பிரியங்காவும் சித்துவை ஆதரிப்பதுதான் இதன் விசேஷம். மேலும் அரசியல் ஆலோசகர் பிரசாந்த் கிஷோரின் ஐபேக் குழுவை 2024 நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரசுக்காக ஒப்பந்தம் செய்யலாம் என்று மூத்த காங்கிரஸ் தலைவர்களில் ஒரு தரப்பினரும் கூடவே கூடாது என்று இன்னொரு தரப்பினரும் மறுத்து வருகின்றனர். பஞ்சாப் பிரச்சினை ஒரு வழியாக ஓய்ந்துவிடும் என்று எதிர்பார்க்கப்படும் நிலையில் தற்போது இந்த விவகாரம் பூகம்பம் ஏற்பட்டது போல பெரும் விவாதத்தை காங்கிரசுக்குள் உருவாக்கிவிட்டிருக்கிறது. இது எங்கு போய் முடியுமோ தெரியவில்லை. அடுத்த ஆண்டு இறுதிக்குள் உத்தரப்பிரதேசம், பஞ்சாப், குஜராத் உள்ளிட்ட 7 மாநிலங்களில் சட்டப்பேரவை தேர்தல் நடக்கவிருக்கிறது. அந்த தேர்தல் நடந்த பிறகே சோனியாவும் ராகுலும் இது பற்றி ஒரு முடிவுக்கு வரலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது என்று அவர்கள் குறிப்பிட்டனர். இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.